என்னோட செக்யூரிட்டி ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப டச்சிங்காக இருக்குது. இன்றைக்கி எல்லாருமே பண்ணுற ஒரு விஷயம் வந்து யூடியூப். எல்லோரும் சொல்கிற அந்த மூணு வார்த்தை ஷேர், சப்ஸ்கிரைப், லைக். ஸோ இந்த மூணு விஷயம் தான் சொல்கிறாங்க, அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ அப்படி பார்த்த உடனே நான் என்ன நினச்சேன்னா, சரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், யூடியூப் சேனல்ஸை பற்றி கலாய்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் உட்காந்தேன். அப்புறம் உதயான செக்யூரிட்டியாக பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருந்தது, ஆஹா இவர் என்ன கெட்டப்பெல்லாம் இப்படி போட்டு இந்த அளவுக்கு மாறி இருக்காரு அப்படின்னு இருந்தது. ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதை வந்து அந்த மிலிட்ரியோட, ஐ மீன் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க படுற கஷ்டம், அவங்களோட சாக்ரிஃபைஸ், அதை பற்றி சொன்னப்பவும் சரி, அந்த மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க சப்போஸ் தவறி போயிட்டாங்கன்னா, நாட்டுக்காக தன்னோட உயிரை கொடுக்குற மாதிரின்னு ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுன்னா, அந்த குடும்பம் அதை எப்படி ஃபீல் பண்ணுது? எல்லாருக்கும் துக்கமாக இருக்கும். ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிமில் இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, அது பெருமையாக ரொம்ப ரொம்ப பெருமையோடு அதை வந்து சொல்கிறப்ப, அந்த கடைசியில் ஒரு குட்டி பையன் மட்டும் இல்லை, எனக்குமே தோணுது. ஜெயஹித் உதய பிரதர் வணக்கம். அதாவது எல்லாருமே வேறு வேறு கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னா, நீங்கள் ஏன் வந்து அந்த டிக்டாக் ஜோடியாக என்னையும் லத்தாவையும் நடிக்க கூப்பிடல அப்படிங்கிறது தான் என்னோடய ஆதங்கம். ஏன்னா ஊரறிஞ்ச டிக்டாக் ஜோடி நாங்கள், எங்களை நடிக்க கூப்பிட்டுருக்கலாம், அது வந்து நீங்கள் பண்ண ஒரு தப்புன்னே வச்சுப்பேன் நான். ஏன்னா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உதயானனை வந்து ஒரு நடிகராக தெரியும், ஒரு கடும் போராளி நீங்கள் எனக்கு தெரியும். திரைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிக்க நீங்கள் எவ்வளோ போராடிட்டுருக்கீங்கிறது தெரியும். ஆனால் உங்களுக்குள்ளார இப்படி ஒரு இயக்குனர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். செகண்டரி வந்து இந்த ஏஜ் குரூப்பில் அந்த ஏஜ் கேரக்டர் எடுத்து பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட்டாக ஆரம்பித்து அதில் இவ்வளோ தேசியப்பட்டுள்ள ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினச்சது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அண்ட் இன்னொரு சாரி, செக்யூரிட்டி ஃபிலிமை வந்து இத்தனை நாள் பார்க்காம இருந்ததுக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சாரி கேட்டுக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஆர்டிஸ்ட் லிஸ்ட்டில் ராஜ்கமல் அண்ட் லதா ராவ் வெயிட்டிங். ஆல் தி பெஸ்ட் நான். ஆல் தி பெஸ்ட்.